Hello friends, welcome to 5 second GK. In this video, la October month 11 மற்றும் 12 current affairs தான் பார்க்க போறோம். First question. சமீபத்தில் காலமான முலாயம் சிங் யாதவ் நிறுவிய கட்சியின் பெயர் விடை சமாஜ்வாதி கட்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் சைஃபை கிராமத்தில் 1939 ஆண்டு நவம்பர் 22 தேதி முலாயம் சிங் யாதவ் பிறந்தார். முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக 1989-91 1993-95 2003-2007 ஆகிய காலகட்டத்தில் பதவி வகித்துள்ளார். பிரதமர் தேவகவுடா அமைச்சரவையில் 1996-98 வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக முலாயம் சிங் யாதவ் பதவி வகித்துள்ளார். முலாயம் சிங் யாதவின் மகன் அகிலேஷ் யாதவ் தற்போது சமாஜ்வாதி கட்சியின் தலைவராக உள்ளார். 2022 ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளவர்கள் யார்? விடை மேற்கண்ட அனைவருக்கும். வங்கிகள் குறித்தும் நிதி நெருக்கடி தொடர்பாகவும் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டதற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த பென்னன் கே, டபிள்யூ டைமண்ட் மற்றும் ஹட்ச் டிப்விக் ஆகிய மூவருக்கும் 2022 ஆண்டுக்கான பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டின் தலைநகர் விடை கான்பரா. உலகின் மிகப்பெரிய கலப்பின மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? விடை ராஜஸ்தான். அதானி நிறுவனமானது 600 மெகாவாட் திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய காற்றாலை மற்றும் சூரிய சக்தி ஆகிய இரண்டையும் கொண்ட கலப்பின மின் உற்பத்தி நிலையத்தினை ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் அமைத்துள்ளது. தமிழகத்தின் முதல் திரவநிலை அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு நிலையம் விடை ராணிப்பேட்டை. AG&P நிறுவனம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மாந்தங்கல் கிராமத்தில் தமிழகத்தின் முதல் திரவநிலை அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு நிறுவனத்தை அமைத்துள்ளது. ஐநா உலக புவிசார் தகவல் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஹைதராபாத், தெலுங்கானா மாநிலத்தில். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய தூதராக அறிவிக்கப்பட்டுள்ள நடிகர் யார்? விடை பங்கஜ் திரிபாதி. உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளவர் யார்? விடை TY சந்திரசூட். உச்ச நீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதி யு லலித் அவர்கள் நவம்பர் 8 தேதியுடன் ஓய்வு பெற உள்ளார். நவம்பர் 9 தேதி உச்ச நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக TY சந்திரசூட் பதவியேற்க உள்ளார். TY சந்திரசூட் அவர்கள் 10 நவம்பர் 2024 ஆண்டு வரை இப்பதவியை வகிக்க உள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது விடை 65 வயது. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நான்சென் விருது 2022 வென்றவர் யார்? விடை ஏஞ்சலா மெர்க்கல். இந்தியாவின் முதல் சிறிய வகை ஆளில்லா விமானம்
விடை ஆஸ்திரேலியா. அதிக 2020 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய முதல் இந்திய வீரர் யார்? விடை ரோஹித் சர்மா. அதிக 2020 கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய வீரர்களில் முதல் இடத்தில் உள்ள இந்திய வீரர் ரோஹித் சர்மா ஆவார். அவர் தற்போது 400 2020 போட்டிகளில் விளையாடியுள்ளார். உலக அளவில் அதிக 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்றவர் கீரன் பொலார்ட், வெஸ்ட் இண்டீஸ் நாட்டைச் சேர்ந்தவர். 614 போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஃபிஃபா அண்டர் 17 மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்தும் நாடு? விடை இந்தியா. சமீபத்தில் காலமான வில்லிசை கலைஞர் சுப்பு ஆறுமுகத்துக்கு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு? விடை 2021. ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர், முல்லைக்கொடி படுவதற்கு தம் தேரையே தந்தவர் யார்? விடை பாரி. நண்பர்களுக்கான கேள்வி, இந்தியாவின் ஒற்றுமை சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.